ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் பொரியல். முருங்கைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் மொட்டு மொட்டாக 10 எண்ணெய் கட் பண்ணியிருக்கேங்க, அதையே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் லேசாக இனிச்ச மாதிரி இருக்கும். 2 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை 1 கொத்து அது கூடவே சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஸ்டேஜில் தக்காளி வேணும்னா ஒன்று சேர்த்திக்கலாம், நான் சேர்த்தலை. கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை அது கூட சேர்த்திக்கலாங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துறேங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நிறைய பொரியல் ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு தான் முதல்ல சேர்த்தனேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லா பக்கம் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. முருங்கைக்காய் உடஞ்சிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் வேகட்டும். இடையில ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வெந்தால் போதுங்க. ரொம்ப பெரட்டி விட்டால் முருங்கைக்காய் உடஞ்சிரும். மெதுவாக கலக்கிக்கலாங்க. கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையே இதோடு சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ போட்ட பின்னாடி லேசாக ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் தேங்காவோடு சேர்ந்து வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில் தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.